Friends, this program is special because we lay the foundation to modernize the 636 kilometers long grad Anaikat canal system. The impact of this is going to be very big. It will improve irrigation facilities for 2.27 lakh acres of land. District of Tanjavur and Pudukkottai will gain specially. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஏன் சிறப்புத்தன்மை வாய்ந்தது என்றால், நாம் 636 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட கல்லணை கால்வாய் அமைப்பை புதுப்பித்து நவீனமயமாக்குவதற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கின்றோம். இதன் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகின்றது. இது 2.27 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தும். குறிப்பாக தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இதனால் பெரிதும் பயன்பெறும். I want to appreciate the farmers of Tamil Nadu for record food grain production and good use of water resources. For thousands of years, this grand Anaikat and its canal systems have been the lifeline of the rice ball Tamil Nadu. The grand Anaikat is a living testimony to our glorious past. It is also an inspiration to our nation's Atmanirbhar Bharat goals. In the words of the famous Tamil poet Avaiyar, Varappu uyara neer uyarum, neer uyara nel uyarum, nel uyara kudi uyarum, kudi uyara kol uyarum, kol uyara kon uyarvan. When water level rises, cultivation rises. People prosper and the state prosper. We have to do whatever we can to conserve water. This is not only a national issue. It is a global subject. Always remember the mantra of per drop, more crop. This will help future generations. சாதனை படைக்கும் அளவிலான உணவு தானிய உற்பத்தி செய்தமைக்கும், நீராதாரங்களை நல்ல விதமாக பயன்படுத்தியமைக்கும் நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கல்லடையும் இதன் கால்வாய் அமைப்புகளும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தின் உயிர்நாடியாக இருந்து வந்திருக்கின்றன. நமது பொன்னான கடந்த காலத்தின் வாழும் சான்றாக இந்த கல்லணை விளங்குகின்றது. மேலும் இது நமது தேசத்தின் சுயசார்பு பாரத இலக்குகளுக்கு கருத்தூக்கமாகவும் திகழ்கின்றது. அனைவராலும் போற்றப்படும் தமிழ் பெண்பால் புலவரான ஔவையாரின் அமுத மொழிகளை இப்பொழுது பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். நீர்மட்டம் உயரும் போது சாகுபடி அதிகரிக்கின்றது, மக்கள் வளம் பெறுவார்கள், நாடும் நலம் பெறும். பர் டிராப் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு சொட்டையும் நாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். இது இந்த நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலகாயத பிரச்சனை என்பதால்
நாம் நீர் ஆதாரங்களையும் சேமிக்க வேண்டும், நீரினையும் நாம் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும்.